I start every morning praying to Devi, and I would like to start the promotions of my new film Saahuntalam in the temple with Devi's blessings. And all of you have shown me unbelievable support, unbelievable strength you have given me. And we're on our way right now to seek Devi's blessings for the beginning of Saahuntalam journey. ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்என் தமிழ். சமந்தா நடிச்சா சாகுந்தலம் அப்படின்ற மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஏப்ரல் 14 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு உண்டான இன்டர்வியூஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துட்ருக்காங்க, நிறைய ப்ரொமோட்டிங்காக நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து முதன் முறையாக வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஸ்கின் டிசீஸை பற்றி ஓப்பனப்பாக வந்து பேசியிருந்திருக்காங்க. என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து டெய்லி என்ன ஒரு புதுசாக வந்து காட்டிக்க நினைப்பேன், மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும். ஸோ அப்படி பண்ணதுனால என்னவோ தெரியல, எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ நான் அதுலேருந்து நான் மீண்டு வரதுக்கு நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்ம கரெக்டாக தானே நான் இருக்கிறோம், சொன்னதெல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் இதுக்கு நம்மளை விட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு இருக்கும், டென்ஷன் வந்துட்டு இருக்கும். அதெல்லாமே தாண்டி தான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முன்ன மாதிரி அழகு இப்போ இருக்குமான்னு தெரியல, ஆனால் என்னோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு அழகு வந்துட்டு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு பாசிட்டிவாக தான் வந்துட்டு பார்க்குறாங்க. உங்களோட கருத்து அப்படிங்கிறத மறக்காமல் கவனத்தில் சொல்லுவாங்க.